தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையே இரண்டாவது தாய்வான் நீரிண யுத்தம் 1958 நடந்தபோது அமெரிக்க தயாரிப்பு ஏஐஎம் 9 சைட்விண்டர் ஏவுகணைகளை ஏவிய தாய்வான் விமானப்படை விமானங்கள் 6 சீன விமானங்களை சுட்டு வீழ்த்தியது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியை நீங்கள் தவறவிட்டிருந்தால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த யுத்தத்தில் அமெரிக்க ஏவுகணை சீனாவுக்கு இழப்பை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான். ஆனால் அமெரிக்க தயாரிப்பு ஏஐஎம் 9 சைட்விண்டர் ஏவுகணையின் கதையை அத்துடன் நிறுத்தி கொண்டால் அது பூரணமடையாது. காரணம், அதற்கு பின் நடந்த ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் இருக்கிறது. சீன விமானப்படையின் 6 விமானங்களை தாய்வான் விமானப்படை விமானங்கள் ஏவிய ஏவுகணைகள் வீழ்த்தியது என்று சொன்னோம் அல்லவா? உண்மையில் தாய்வான் விமானப்படை ஏவிய ஏவுகணைகள் சீன விமானப்படையின் மொத்தம் 7 விமானங்களை தாக்கின. அப்படியானால் 7வது விமானத்துக்கு என்ன நடந்தது? ஏவுகணை விமானத்தை வீழ்த்தவில்லையா? அதுதான் நாம் குறிப்பிட்ட ஆன்டி கிளைமேக்ஸ். தாய்வான் விமானப்படையால் ஏவப்பட்ட 7வது ஏஐஎம் 9B ஏவுகணை சீன விமானப்படையின் மிக் 17 ரக விமானத்தில் போய் மோதியது. மோதிய வேகத்தில் ஏவுகணை விமானத்தை துளைத்து கொண்டு உள்ளே சென்றது. ஆனால் ஏவுகணை வெடிக்கவில்லை. சீன விமானப்படையின் விமானி பத்திரமாக தமது விமானத்தை சீனாவில் உள்ள தமது தளத்துக்கு கொண்டு போய் தரையிறக்கிவிட்டார். அந்த விமானத்தோடு சேர்ந்து வெடிக்காத நிலையில் இருந்த ஏஐஎம் 9B ஏவுகணையும் சீனாவுக்குள் போய் இறங்கிவிட்டது. இப்போதெல்லாம் பிரதி பண்ணும் கலையில் வல்லவர்களாக உள்ள சீனர்கள் அந்த நாட்களில், அதாவது 1950களில் பிரதி பண்ணுவதில் கத்துக்குட்டிகளாக இருந்தார்கள். இதனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைத்த வெடிக்காத ஏவுகணையை பிரித்து மேய்ந்து அதன் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நாட்களில் சீனா பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் எல்லாமே சோவியத் தயாரிப்புகள்தான். அதனால் அவர்கள் தமக்கு கிடைத்த வெடிக்காத அமெரிக்க ஏவுகணையை அமெரிக்காவின் நேரடி எதிரியான சோவியத் யூனியனுக்கு ஒரு நல்ல விலையை போட்டு விற்றுவிட்டார்கள். சோவியத் யூனியனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம். சோவியத் யூனியன் அமெரிக்க தயாரிப்பு ஏஐஎம் 9B ஏவுகணையின் தொழில்நுட்பத்தை தலைகீழ் பொறியியல் செய்து கண்டுபிடித்தார்கள். 2 ஆண்டுகளில் அதே தொழில்நுட்பத்துடன் ஒரு ஏவுகணையை தயாரித்தது சோவியத் யூனியன். அந்த ஏவுகணைதான் சோவியத் தயாரிப்பு K-13 வாய்ம்பல். சோவியத் யூனியனின் வாய்ம்பல் தயாரிப்பு குழுவின் தலைமை பொறியியலாளர் கெனடி சோகலோஸ்கி பின்னாட்களில் கொடுத்த பேட்டியொன்றில், அமெரிக்க தயாரிப்பு ஏஐஎம் 9 சைட்விண்டர் ஏவுகணை எமக்கு ஏவுகணை தயாரிப்பில் ஒரு பல்கலைக்கழகம் போல இருந்தது. வெப்பத்தை நாடி செல்லும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் நுணுக்கமான விஷயங்களை அது கற்றுக் கொடுத்தது என்று தெரிவித்தார். 1960 சோவியத் விமானப்படையின் பாவனைக்கு K-13 வாய்ம்பல் ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டன. அதன்பின் அதே ஏவுகணை K-3 மற்றும் R-3 என்ற பெயர்களில் தயாரிக்கப்பட்டு சோவியத் யூனியனின் நட்பு நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அமெரிக்க தொழில்நுட்பத்துடன் சோவியத் தயாரிப்பு K-3 மற்றும் R-3 ஏவுகணைகள் பல யுத்தங்களில் பயன்படுத்தப்பட்டன. அவை அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை கூட வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்டன. அதற்கு நல்ல உதாரணம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் நடந்தபோது இந்திய விமானப்படையின் முக்கிய தாக்குதல் விமானங்களில் ஒன்றாக சோவியத் தயாரிப்பு MiG-21 விமானங்கள் இருந்தன. பாகிஸ்தான் விமானப்படையிடம் அமெரிக்க தயாரிப்பு F-104 ஸ்டார் ஃபைட்டர்ஸ் விமானங்கள் இருந்தன. சோவியத் தயாரிப்பு K-3 ஏவுகணைகளை வாங்கிய இந்தியா அதை தமது MiG-21 FL விமானங்களில் பொருத்தியிருந்தது. 1971 இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது இந்திய விமானப்படையின் MiG-21 FL விமானங்கள் சோவியத் தயாரிப்பு K-3 ஏவுகணைகளை ஏவி பாகிஸ்தான் விமானப்படையின் 4 அமெரிக்க தயாரிப்பு F-104 விமானங்களை சுட்டு வீழ்த்தின. அமெரிக்க தயாரிப்பு ஏஐஎம் 9 சைட்விண்டர் ஏவுகணை எப்படி ஒரு பெரிய சுற்று சுற்றி வந்தது பார்த்தீர்களா? அமெரிக்கா தாய்வானுக்கு கொடுக்க, தாய்வான் சீனாவுக்கு கொடுக்க, சீனா ரஷ்யாவுக்கு கொடுக்க, ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்க, இந்தியா பாகிஸ்தானிடம் இருந்த அமெரிக்க தயாரிப்பு விமானத்தை அந்த ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தியது. இதே ஏஐஎம் 9 சைட்விண்டர் ஏவுகணையின் மற்றொரு சுவாரஸ்யமான சுற்றுப்பயணமும் பின்னாட்களில் நடந்தது. அதை மற்றொரு காணொளியில் பார்க்கலாம்.